கண்ணியத்திற்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒருமுறை இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்தார்கள். பள்ளிவாசலில் சஹாபாக்கள் அனைவரும் அன்னலார் அவர்களை சூழ்ந்து அமர்ந்து கொண்டார்கள். அப்போது அன்னலார் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் கேட்டார்கள், ஓர் ஒட்டகமானது ஊனமுற்ற கன்றினை ஈன்றெடுப்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று அன்னலார் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் கேட்டார்கள். அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள், இறைத்தூதர் அவர்களே, சிறு வயதில் இறந்துவிட்ட குழந்தைகள் என்னவாகும் என்று கேட்டார்கள். அதை பற்றிய அறிவு சிந்தனைகள் அல்லாஹுவே நன்கு அறிந்தவன் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள். அப்போது பராக் இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், முஸ்லீம்களின் குழந்தைகளின் நிலை என்னவாகும் என்று கேட்டார்கள். அப்போது இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், அக்குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்களுடன் இருப்பார்கள் என்று கூறினார்கள். அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள், மறுமை நாளன்று இறைவனிடம் எவரேனும் வாதிடுவார்களா என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். நான்கு நபர்கள் அல்லாஹ்விடம் கியாமத் நாளன்று வாதிடுவார்கள். முதலாம் அவர் செவிப்புலன் இல்லாதவர், இரண்டாம் அவர் அறிவற்ற மடையர், மூன்றாம் அவர் வயது முதிர்ந்த கிழவர், நான்காம் அவர் வஹி அறிவிக்கப்படாத இடைக்காலத்தில் பிறந்தவர். இவர்கள் நால்வரும் மறுமை நாளன்று அல்லாஹ்விடம் வாதிடுவார்கள். முதலாம் அவர் கூறுவார், இறைவா, இஸ்லாம் என்னிடம் வந்து சேர்ந்தது, ஆனால் என்னால் அவற்றை கேட்க முடியவில்லை என்று வாதிடுவார். இரண்டாம் அவர் கூறுவார், இறைவா, என்னிடம் இஸ்லாம் வந்தது, ஆனால் என்னை அறிவற்றவனாக ஆகியதன் காரணமாக என் குழந்தைகள் என்னை அவமதித்து விட்டார்கள் என்று கூறுவார். மூன்றாவதாக வயது முதிர்ந்த கிழவர் கூறுவார், இறைவா, என்னிடத்தில் இஸ்லாம் வந்தது, அவற்றை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் என்னால் இயலவில்லை என்று வயது முதிர்ந்த கிழவர் கூறுவார். வஹி அறிவிக்கப்படாத இடைக்காலத்தில் பிறந்தவர் கூறுவார், இறைவா, உன்னுடைய இறை செய்தியை தாங்கிக் கொண்டு எந்த ஒரு தூதரும் என்னிடத்தில் வரவில்லை என்று இடைக்காலத்தில் பிறந்தவர் கூறுவார். அப்போது இவர்களை கொண்டு போய் நரகத்தில் இடுங்கள் என்று கட்டளையிடப்படும். நரகிற்குள் அவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் சாந்தமும் நிறைந்தவையாக இருக்கும். ஒருவன் தவறு செய்ய நினைக்கின்றான், ஆனால் தவறு செய்ய முற்படவில்லை. அவர்களுடைய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அவன் பதிவேட்டில் எழுதப்படுமா என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இறைவன் சொல்கின்றான், என்னுடைய அடியான் நன்மையை செய்ய எண்ணும் போதே அவனுடைய பதிவேட்டில் நான் நன்மையை எழுதுகிறேன். என்னுடைய அடியான் நன்மையான அவன் எண்ணிய காரியங்களை செய்து முடித்து விட்டான் என்றால் அவற்றிற்கு ஒன்றிற்கு 10 மடங்கு நன்மையை நான் எழுதுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியான் தீய செயலை செய்ய எண்ணினால் அவற்றை நான் மன்னிக்கின்றேன், ஆனால் அந்த தீய செயலினை செய்து முடித்துவிட்டான் என்றால் என்னுடைய பதிவேட்டில் நான் ஒரு தீமையை எழுதுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்துகளின் தீய எண்ணங்கள், அவர்கள் மனதில் தோன்றும் தீய தவறான எண்ணங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அவற்றை என்னுடைய உம்மத்துகள்
வாய் திறந்து சொல்லாத வரையிலும் செயலளவு செய்யாத வரையிலும் அவைகள் அவர்களுக்கு தீமைகளாக இருக்காது என்று நபி அவர்கள் கூறினார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.